வணக்கம். என் பேர் சுச்சேரிதா கிருஷ்ணசாமி. நான் சைக்காலஜிஸ்ட் கம் ட்ரெய்னராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லைஃப்பில் நமக்கு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்னால் நல்ல எண்ணங்கள், நல்ல நம்பிக்கைகள். எப்போ நமக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல நம்பிக்கைகளும் வர ஆரம்பிச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னால் மற்றவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கைண்டாக, பொலைட்டாக, கருணையாக நடக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்மக்கிட்ட அதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கைண்ட்னஸ் அப்படின்றது வந்து ஹியூமன் பீங்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, நம்ம நேச்சர் அனி எல்லாருக்கிட்டையுமே எல்லா இதுலேயுமே நம்ம ரொம்ப கைண்டாக நடக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன நன்றி உணர்வுடன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து எதையுமே நம்மளே தனியாக எதையும் செய்ய முடியாது. ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மற்றவங்கள சார்ந்து தான் இருப்போம். ஸோ மற்றவங்கள சார்ந்து இருக்கிறதுனால என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு தேங்க்யூ எல்லா யாராக்கெல்லாம் முடியுமோ நம்ம ஒரு சின்னதாக தேங்க் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் நல்லவங்கள் நல்ல ஆட்களுடன் இருக்க ஆரம்பித்தாலே டெஃபினட்டாக அது நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா எஃபர்ட்டு. எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கணும், எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நெகட்டிவாக இருக்கிற ஆட்களுடன் இருந்தாலும் சரியாக வராது. அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஆட்களை மட்டும் நல்ல ஆட்களாக இருக்கணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் நம்ம போடணும். எல்லாம் நம்மளும் நல்ல விஷயங்களாக செய்ய ஆரம்பித்து எல்லாமே நிறைய எஃபர்ட் போட்டு கொஞ்சம் வின்னிங்க்கு நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நிறைய எஃபர்ட்டை போட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா நாலேஜ். எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்கணும், எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலேஜை வந்து வைடராக ஆக்காமல் சும்மா ஒரு நேரோடாக ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன தாட்ஸோடையே நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எதுவுமே சரியாக நடக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாலேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களோட நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கூட இருக்கிறவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிறதுமே எல்லாமே வந்து நல்ல விஷயங்களாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியராக, நம்ம மட்டும் ஹாப்பியாக இல்லாமல் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் ஹாப்பியாக வைக்க ஆரம்பிச்சு. ஸோ கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று நம்ம பெருசாக எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஸ்மைல், அவங்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு தேங்க்யூ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராட்டிடியூடோட இல்லை ஒரு சின்ன ஒரு நன்றியுடனோட அவங்கள பார்த்தாலே போகிறோம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமாகவே இருப்போம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களுக்கு வில் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் ஆல் தீஸ் பாசிட்டிவ் திங்ஸ். தேங்க்யூ.